தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது நச்சினால சினிமா செய்திகள். சுதா கோங்கரா அவர்களுடைய இயக்கத்துல ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படமா அமைஞ்சதுதான் சூரரை போற்று. இந்த படத்துக்காக நடிகர் சூர்யாக்கு பிலிம் ஃபேர் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் ஹீரோ அப்படின்ற அவார்டும், நடிகையான அப்பர்ணா பாலமுரளிக்கு நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் ஹீரோயின் அப்படின்ற அவார்டும் கிடைச்சது. முக்கியமா இது ஒரு உண்மை கதையிலிருந்து தழுவிய ஒரு படம். இதே பாணியில சுதா கோங்கரா அவர்கள் அடுத்ததா ரத்தன் டாடா அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு படமா எடுக்க இருக்கிறாங்க. அண்ட் ரத்தன் டாடா கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு ஹிந்தியில அபிஷேக் பச்சனும் தமிழ்ல சூர்யாவும் ரெடியா இருக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குமோ அப்படின்ற எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில அதிகமாகவே உலாவிட்டு இருக்குது. விஜய் சேதுபதியோடைய 42nd பிலிமா வெளிவர இருக்கிற படம் தான் டிஎஸ்பி. ஸோ இந்த படத்தை டைரக்டர் பொன்ராம் இயக்கியிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறது இமான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த படத்துல இருந்து சும்மா இருமா அப்படின்ற பாடல் வெளியாச்சு. மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அமைஞ்சது. இப்போ ரீசெண்டாக இந்த படத்தோடைய ட்ரெய்லர் வெளியிட்டு இருக்கிறாங்க. அண்ட் முக்கியமா இந்த படத்துக்கான ஆடியோவையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ டிசம்பர் 2 இந்த படம் தியேட்டர்ஸ்ல வெளியாக இருக்குது. தமிழ் சினிமாவுடைய ஐகானிக் காமெடியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கண்டிப்பா நம்முடைய கவுண்டமணி இருக்கிறாரு. அண்ட் முக்கியமா கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன்ல வந்த ஒவ்வொரு காமெடி சீக்வன்ஸும் அவ்வளவு பெரிய ஹிட். பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா, வாழைப்பழம் ஜோக்கு, அதுக்கப்புறம் டிக்கிலோனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி தமிழ் சினிமால காமெடி ஜானரை ஆட்டி படைச்சிட்டு இருந்த ஒரு காமெடியன் சினிமா விட்டு கொஞ்சம் ஒதுக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். கடைசியா இவர் பண்ண படம் எனக்கு வேறெங்கும் கிழைகள் கிடையாது. ஸோ இதுக்கு அப்புறமா ஒரு கம்பேக் கொடுக்கற மாதிரி பழனிசாமி வாத்தியார் அப்படின்ற டைட்டில் வச்சுக்கிற படத்துல ஒரு லீட் ரோல் பிளே பண்ணிருக்காரு அப்படின்ட்டு தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஸோ எந்த மாதிரி காமெடி இருக்க போகுது, எவ்வளவு கம்பேக் இருக்க போகுது அப்படின்ட்டு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. வர பொங்கலுக்கு வாரிசு துணிவு அப்படின்னு ரெண்டு லெஜெண்டரி ஆக்டர்ஸ் உடைய படங்கள் வந்து ஒன்னா மோதுது. ஸோ ரெண்டு படத்துக்கான அப்டேட்ஸ்க்காகவே ரசிகர்கள் அவ்வளோ ஆவலாக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எங்கேயாவது அப்டேட் கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்ட்டு கேட்டுட்டே இருக்கிற நிலையில இப்போ துணிவு படத்துக்கான ஒரு ரீசெண்டான ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருக்குது. சபரிமலைக்கு போயிருந்த சபரிமலை பக்தர்கள் மலைக்கு மேல துணிவு படத்துடைய ஒரு போஸ்டரை பிடிச்சிக்கிட்டு அதுக்கான ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் போட்டோ இப்போ சோசியல் மீடியால அவ்வளோ வைரலா பரவிக்கிட்டு இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.